நான்காவது தாவீது சொன்னான், கெட் மீ த லினன் எஃபோட், இஃபோதை கொண்டு வாங்க. அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஒரு ஆசாரியனை போல தேவனுடைய சமூகத்தில் சென்று நின்று, கர்த்தாவே நான் பின்தொடரவா, இந்த சேனையை பிடிக்கவா, இந்த யுத்தம் செய்யவா என்று அவன் ஜெபத்தில் தேவனை ஆசாரியனாய் நின்று பார்த்தான். ஆமே. துன்பத்தில் எவரும் நமக்கு சாதகமாக இல்லாத போது உங்கள் வீட்டு நரையை பூட்டி, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? யாரும் உங்களை பார்க்காங்க இல்லையோ, கர்த்தரிடத்தில் என்கொயர் பண்ணுங்க, நான் என்ன ஆண்டவரை செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் போகவா போக வேண்டாமா, செய்யவா செய்ய வேண்டாமா. நான் சொல்றேங்க, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவை கொடுப்பார். நீ அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அகோரத்தில் படகில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்களை படகிலும் புயலிலும் அழிக்க கர்த்தர் விடவில்லை. கரை சேர்த்து அழகு பார்த்தவரின் இயேசு. Call unto him. துன்பத்தில் தான் உங்கள் ஜெபம் நிஜமான ஜெபம். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? அவனு ஒரே வேர்டு நிறைய சொன்னா இந்த நேரம் நல்லா இருக்காங்க. ஒரு வேர்டு சொல்றேன், ஜெபம் என்பது தேவனோடு உள்ள ஒரு அனுபவமே தவிர ஒரு விக்கிரகம் அல்ல. ஐ ரிப்பீட் ஒன் மோர் டைம், ப்ரேயர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் அண்ட் நாட் அன் ஐடல். வணங்குவதற்கும் பாரம்பரியத்திற்கும் ஒரு சிலை அல்ல ஜெபம். ஜெபம் என்பது தேவனோடு உள்ள ஒரு அனுபவம். துன்பத்தில் போடுறீங்க பாருங்க, ஒரு முழங்கால் அமைன்னு சொல்ல மாட்டீங்களா? அடுத்த நாள் இதுக்கு மேல மனிதர்கள் எப்படி சந்திப்பேன், எப்படி வாழுவேன் என்று தலைகுனிஞ்சு போகிற நேரத்தில் யாரும் இல்லாத போது முழந்தால் படிட்டு, கர்த்தாவே இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்குறீங்க பாருங்க, அந்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபம். ப்ரேயர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரேயர் இஸ் நாட் அன் ஐடல். ஜெபம் நம்முடைய அனுபவமாக இருப்பதாக. என் சத்தத்தை கேட்குறவங்களை பார்த்து சொல்றேங்க, துன்பத்தில் தான் உங்கள் தேவனை நீங்கள் யார் என்று அறிந்து கொள்கிறீர்கள். துன்பத்தில் தான் நீங்கள் உங்களை அறிஞ்சிக்கிறீங்க, உங்கள் பலன், உங்கள் வீக்னஸ், நீங்கள் எந்த தூரம் நிற்க முடியும் என்ற உங்கள் திராணியை புரிஞ்சு கொள்கிறீங்க. துன்பத்தில் தான் நீங்கள் உங்கள் நண்பர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். எனக்கு யாருமே தெரியல, அடுத்த துன்பம் வரும்போது தெரியும். உங்களுக்கு வந்ததெல்லாம் லேசான துன்பம், ஆழமாக வரும்போது தான் நல்ல நண்பர்கள், உங்களோடு நிற்பவர்கள், உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ப்ரேயர் இஸ் கிரேட், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? துன்பத்தில் என் சிந்தை சிதறாமல் இருக்க, துன்பத்தில் என் உள்ளம் உடைந்து போகாமல் இருக்க, துன்பத்தில் என்னுடைய சானிட்டி, என் மனநிலை பாதிக்காமல் இருக்க, இந்த அகோரத்தை சந்திக்க எனக்கு திராணி வேண்டும் என்ற போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஜெபமே. ஜெயம் நாட் அன் ஐடல், அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். அவரை நான் அவரோடு உறவாடுவதும் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவதும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வளருகிற ஜெப வீரர்களாய் இந்த சபை மக்களும் என்னை கேட்கிறோம். நீங்கள் வளர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். அதற்கு பதில் கிடைத்தது என்ன? கர்த்தர் சொன்னார், நீ போ, இதுதான் ப்ரொஃபசி, யூ கோ. இன்னும் யுத்தம் முடியல, என்ன ஆகும்னு தெரியாது, எவ்வளோ அடி வாங்குவாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது. ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் எப்பவுமே யுத்தத்துக்கு முன்னாடியே சொல்லுவார், யூ வில் ரிக்கவர் எவ்ரி திங். என் சத்தத்தை கேட்குற உங்களை பார்த்து இன்னைக்கு ஜெபத்தோடு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இழந்ததெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். அந்த ஜெபம் கூட ஏதோ பயந்துட்டோம், துன்பம் வந்துடுச்சு, எப்படியாவது தப்பிக்கணும் என்பதுதான் நிலையா இருந்தாலும் வளர்ச்சிக்கு ஏதுவானதா இருக்க வேண்டும். நான் இன்னைக்கு ஜெபிக்கிற உங்களுக்காய் உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், லெட் யுவர் ப்ரேயர் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். ஆமென். உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன், சோர்ந்து போகாதீங்க. இந்த யுத்தம் தோல்வியாய் முடியாது. அந்த கிருபையை மீண்டும் கையில் எடுங்க, அந்த வேணான்னு விட்ட வேலையை திரும்ப கையில் எடுங்க, அந்த கிஃப்ட், அந்த வரத்தை திரும்ப கையில் எடுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் தள்ளின் இடத்துல அழுது நின்ற பாருங்க, மீண்டும் போ யுத்தத்துக்கு. கர்த்தர் யாருக்கு தெரியும், இந்த முறை செய்வது பலத்ததாயிருக்கும். அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்து முடிப்பார். ஆமே. யாரும் என் தோளை தட்டை இல்லை, நீங்களே தட்டிக்கோங்க. ஆமே. எழுந்திருங்க, ஜபம் பண்ணுங்க, எழுந்து முன்னேறுங்க. மீண்டும் அந்த ஊழியம் கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். அந்த கெட்ட குமாரன் திரும்ப வருவார். இங்கிலீஷில் பாடுவோமே, வி வில் சூன் ஷவுட் ஹல்லேலூயா. இன்னைக்கு நஷ்டத்துக்கு முன்னே நிற்கிறீங்க, நாளைக்கு ஹல்லேலூயா அர்ப்பரிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தரமாட்டாரா? பிக் அப் அ ப்ரேயர், பிக் அப் அ சாங், பிக் அப் அ ப்ராமிஸ் இன் த பைபிள் அண்ட் வாக் ஃபார்வர்ட். எழுந்து நீங்கள் முன்னே நடவுங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலனடைந்து கழுகுகளைப் போல
செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள். 37 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்க, உங்கள் இதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். டு மேக் த பிக் ஸ்டோரி ஷார்ட், டேவிட் வென் ஃபார்வர்ட், டேவிட் ஃபாட் த பேட்டில். அந்த பைபிள்ஸ் கடைசியாக முடிக்கும் போது அந்த அதிகாரத்தில் டேவிட் ரெக்கவர்ட் எவ்ரி திங். மூணு முறை உங்களை பார்த்து சொல்லுவேன், டேவிட் ரெக்கவர்ட் எவ்ரி திங். யுத்தம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த யுத்தத்தில் கர்த்தர் இழந்ததை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். இந்த துன்பம் நிலைக்காது. ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த உபத்திரவ காலம் முடிகிற வரைக்கும் கடந்து போங்க. இங்கே தான் உங்கள் தேவனை இன்னும் நீங்கள் அறிய வேண்டும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும், உங்கள் பிரசன்னத்தை உணரணும். நீ இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி செயல்படுவாய் என்று உண்மை புரிந்து கொள்கிற ஞானம் எனக்கு தாங்க. வசனத்திலிருந்து என்னோடு பேசுங்க, என்னோடு இடைப்படுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்படிப்பட்ட துன்ப நேரங்களில் எனக்கு சொப்பனத்தில் அவர் தோன்றவில்லை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எனக்கு திடீரென்று என் கட்டிலாண்டே வந்து நிற்கவில்லை. திடீர்னு ஈட்டியோடு எனக்கு யுத்தம் செய்கிற மாதிரி காட்சி எனக்கு அளிக்கவில்லை. ஆனால் நான் கடந்து வந்த பாதைகளில் அப்படிப்பட்ட நேரங்களில் வசனத்தினூடே அவர் என்னை நடத்தின விதங்களை நினைத்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். என் கண்களுக்கு மறைவாக என்னோடு இருந்து நடத்துகிறவர் உங்களோடு கூட இருப்பார். In times of pain, in times of sorrow, you learn how your God is, how He is, how He works, His attributes, His character, அவர் செயல்படுகிற விதங்களை கற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்களாய் நோக்கி பார்த்தால், ஜெபிக்கிறவர்களாய் அனுபவம் கூர்ந்தவர்களாய் ஜப பாதையில் வளர்ந்து இந்த விசுவாச பாதையில் முன் செல்லுங்கள். கொஞ்சம் தூரத்தில் இந்த யுத்தத்தை கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார். இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் தாவீதுக்கு திரும்பினார். உங்களையும் பார்த்து 3 ஜபத்தோடு சொல்கிறேன், இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். யூ வில் ரெக்கவர் எவ்ரி திங். அந்த மகிழ்ச்சி திரும்ப போகிறது. சாயங்காலம் வரைக்கும் அழுகை தங்கிட்டு காலையின் கழிப்பால் கர்த்தர் சந்திப்பார். உங்கள் துக்க நாட்கள் சீக்கிரம் முடியும். நீங்கள் கண்ட கனவில் நிற்பீர்கள். இந்த துன்பம் அல்ல உங்கள் முடிவு. உங்கள் தாயின் கருவில் பொருத்தும் போது உங்களை குறித்து என்ன நிரூபணத்தை நினைச்சாரோ அதுதான் உங்கள் முடிவு. அங்கே நீங்கள் நிற்பீர்கள். சோர்ந்து போகாதிருங்கள். என்னை தேற்ற யாரும் இல்லை, நீங்களே உங்களை தேற்றுங்கள். உங்கள் தோளை நீங்களே தட்டுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இவ்வளோ வருஷம் நான் நின்ட்டேனே, இதில் மட்டும் நிற்க மாட்டேன், நான் உங்களை பலப்படுத்துங்க. பவுல் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கிறிஸ்துவுக்குள் பலன் உண்டு. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை எதிர்த்து நிற்பவன் யார்? நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷால் வி ஸ்டாண்ட். நாளாண்டவரை, இந்த நல்ல நாளுக்காய் நேரத்திற்காய் உமக்கு நன்றி. டேவிட் லாஸ்ட் எவ்ரி திங், எல்லாவற்றையும் இழந்த போது லினனு ஃபோர்டு தரித்தவனாய் இடத்தில் வந்து நின்று, Shall I pursue? Shall I overtake? நான் போகட்டுமா, பின்தொடரட்டுமா என்று ஜெபத்தில் ஒரு ஆசாரியனை போல உம்முடைய சமூகத்தில் வந்து நின்ற போது, நீ போ, பின்தொடரு, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன அதே வார்த்தையை நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன். Put on the linen ephod. Inquire of the Lord. Stand in His presence. You will recover everything. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். டேடி, இந்த சத்தம் கேட்ட உங்கள் பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன். சிலர் கஷ்டப்பாதையில் போகிறாங்கப்பா, வேதனைகளோட கடந்து போகிறாங்க, இதயம் சற்று சோர்வடைவதை காண்கிறார்கள். அப்பா, நான் வேண்டி ஜெபிக்கிறேன், தேற்ற யார் இல்லையா, தாங்களே தங்களை தேற்றிக் கொள்ளட்டும். Like David encouraged himself, let them encourage themselves. Stand in your presence, look into your face, inquire of you, pray unto you, and walk in an experience with you. உம்மோடு உள்ள உறவின் அனுபவத்தில் வளரட்டும் என்று நான் வேண்டி ஜெபித்து இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. சீக்கிரம் உங்க நாமத்தை நாங்க கொண்டாட எங்களுக்கு நல்ல நேரங்களை தாங்கன்னு வேண்டி ஜெபித்து திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
சேர்ந்து கரங்களை உயர்த்தின் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், அப்படி பராமரிப்பு பாதுகாப்பு வழி நடத்துதல் நிறைவு நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் சத்தத்தை கேட்ட யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்தே இருப்பதாக. சத்தமா ஒரு ஆமென். God bless you.